அப்படின்னா இந்த உலகம் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கல பெரிய அண்டம் சரியா, இது வந்து இதுக்குள்ளதான் இருக்கு, இது வந்து விரிஞ்சுக்கிட்டே போகும். இதுல கேலக்சி இப்படி எப்படி என்னது கேலக்சி சரியா, இப்படி நிறைய கேலக்சிஸ் இருக்கு இந்த உலகத்துல. ஆமா, இதுல நம்ம வந்து ஏதோ ஒரு கேலக்சியில இருக்கும். ஒவ்வொரு கேலக்சிலையும் ஒரு சூரிய குடும்பம் இருக்கு, இதுக்குள்ளேயே சூரிய குடும்பம் நிறைய இருக்கும். அப்போ ஒரு கேலக்சியிலிருந்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இங்கே இந்த மாதிரி லட்சக்கணக்கான கேலக்சிஸ் இருக்குது. இது எங்கே போகுதுன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி இருக்குன்னா ஒரு லைன் போட்டால் ஒரு பிளாக் லைன் இருக்கும், அதனுடைய அச்சு இப்படி இருக்கும், இதுக்குள்ளே இருக்கு சரியா. இந்த இயக்கத்தை தான் என்ன சொல்கிறாங்க நம்ம இதில் ஃபஸ்ட்டு சக்தி ஆதி பராசக்திங்கிறாங்க. அதாவது சக்தி, அதுக்கு பேர் சக்தி, அதான் எனர்ஜிங்கிறான். இதைத்தான் வந்து கடவுள்னு சொல்லக்கூடாது, அதுக்காக வந்து கடவுள். இது என்ன சொல்கிறான், ஆதி பராம், அதாவது முதலிருந்த ஒரு ஒரு சக்தி. அதுக்கு அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அந்த சக்தி, அந்த சக்தியிலேருந்து அதுக்கு அடுத்த நிலையான பராசக்தி வந்து உலகத்தில் வந்துச்சு. புரியுதா, ஃபஸ்ட்டு ஒரு சக்தி இருந்தது, அந்த சக்தியிலேருந்து என்ன வந்துச்சு, பராசக்திங்கிற ஒரு சக்தி கிடச்சிது. இந்த பராசக்தியிலிருந்து சரியா பரம் அப்படிங்கிற ஒரு சக்தி கிடச்சிது. என்னது புரியுதா, பராசக்தியிலேருந்து என்ன கிடச்சிது, பரம்ங்கிற ஒரு சக்தி கிடச்சிது. இந்த பரம்ங்கிற சக்தியிலேருந்து சிவம் என்ற ஜீவன் ஜீவசக்தி தோன்றுச்சு. இது இருந்தால் தான் என்ன உயிர் வந்து உலகத்தில் இயங்க முடியும் சரியா. சூடன் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். சூடன் சிவசக்தி என்னாச்சு தோன்றுச்சு சரியா. சிவசக்தியிலிருந்து இந்த சிவன் தான் ஜீவசக்தியும் வாங்க, இதிலிருந்து தான் சக்திங்கிறது பிரிஞ்சு வந்தது. சக்தி புரிஞ்சுதா, சிவம் சக்தி சரியா. சக்தியிலிருந்து ஒளி அப்படிங்கிற ஒளி சவுண்ட் இருக்குல்ல, சவுண்ட் கேட்குது இல்லை, இப்படி கொஞ்ச நேரம் அமைந்தீங்கன்னா கேட்கும், இது பேர் தான் ஓம். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா ஸ்டூடெண்ட் அவர்களே, எல்லாம் வழிநடப்பு செய்யணும் சரியா. ஓம்ங்கிற சவுண்ட் கிடச்சிது, என்ன கிடச்சிது, இந்த ஒளி சக்தியிலேருந்து, இதுக்கு பேர் தான் நாதம் அப்படிம்பாங்க சரியா. அப்புறம் அதுலேருந்து ஒளி, ஒளி இருக்குல்ல, ஒளி அண்ட் ஒளி சக்தி கிடச்சிது சரியா. நல்லா புரிஞ்சுதா, ஒளி ஒளி சக்தி இது ரெண்டு இப்படியே வந்துகிட்டே இருப்பார் அழகா. இந்த ஒளி அண்ட் ஒளி சக்தியிலிருந்து அடுத்ததாக என்ன பண்ணுது, சதா சிவம்ங்கிற ஒரு சக்தி. இப்போ ஒவ்வொரு நேமுக்கு ஒரு சக்தி வந்து அதனுடைய சக்தியிலேருந்து ஒவ்வொரு படிப்படியாக இறங்கும்போது அதுக்கு ஒரு நேம் வச்சுருக்காங்க சரியா. நமது முன்னோர்கள் அதுக்கு ஒரு நேம் வச்சுருக்காங்க, அதுக்கு பேர் என்னது, சதா சிவம். சதா சிவத்திலிருந்து மகேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு சக்தி கிடச்சிது. என்னது, சதா சிவத்திலேருந்து என்ன கிடச்சிது, மகேஸ்வரன் ஒரு சக்தி, ஈஸ்வர சக்தி, அதுவும் உயிர் சக்தி தான். அந்த மகேஸ்வரன்லேருந்து அடுத்த லெவல் ஒவ்வொன்றா சளிஞ்சு சளிஞ்சு வரும். அந்த சக்தி வந்து உள்ளே அப்படியே இறங்கிட்டு வரும். இங்கே இன்னும் வரலை, நம்ம இங்கே இன்னும் வரலை, இதை தாண்டி இருக்கிற இதை பேசிக்கிட்டு இருக்கோம். மகேஸ்வரத்துக்கு அப்புறம் ருத்ரம் அப்படின்னு தோன்றுச்சு. ருத்ரம்னா என்ன, ருத்ர தாண்டவம் எப்படி இருக்கும், நிறைய வந்து கோள்கள் அதாவது மாலிகூல்ஸ்லாம் வந்து இடிச்சு, அதாவது டம் டம்னு என்ன இருக்கும், அதுக்குள்ளே இணைஞ்சு அது வாட் ஓடிட்டு இருக்கு தான் ருத்ரம் சரியா. புரியுதா, ருத்ர சக்தி உண்டாச்சு. இந்த ருத்ர சக்தியெல்லாம் இணைஞ்சு தான் மனோசக்தி புரிஞ்சுதா, இங்கே தான் வருது மைண்டு, இந்த இடத்துல தான் இப்போ வந்து நம்ம வந்து வரப்போகிறோம் புரிஞ்சுதா. இதுக்கப்புறம் தான் மனோசக்தியான விஷ்ணு அப்படிங்கிற சக்தி தோன்றுச்சு புரியுதா. இப்போ விஷ்ணுன்னா என்ன, மனோசக்தி, இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ விஷ்ணு பகவான்னா யார், இது எங்கேருந்து ருத்ரத்துலேருந்து மனம் என்னாச்சு, மனோசக்தியான விஷ்ணு சக்தி கிடைச்சது, அதிலிருந்து பிரம்மம் தோன்றியது, அதிலிருந்து தான் பிரம்மம் என்ற அண்டம், பிரம்மாண்டம் சொல்கிறாங்கல்ல. இப்போ புரியுதா, பிரம்மாண்டம்னா என்னென்ன, பிரம்மாண்டம்னா புரியுதா. இப்போ பிரம்மாண்டம் எங்கே இருக்காரு, இங்கே வருது, அதுக்காக உடனே பிரம்மாண்டம் என்ன பண்ணக்கூடாது, கோயில் இருக்கார் அதெல்லாம் கிடையாது, இது ஒரு சயின்ஸு. அதுதான் பிரம்மம் என்ற பிரம்மாண்டம் இங்கே தான் தோன்றுச்சு. இப்போ புரியுதா, எங்கே இருக்கோம், இந்த பிரம்மாலிருந்து சரியா. இப்போ தான் புரியுதா, பிரம்மாலிருந்து ஆகாயம் என்ற தோன்று, இப்போ தான் ஸ்பேஸ் வருது, ஆகாயம் தோன்றுச்சு. ஸ்பேஸ் எப்போ கிரியேட் ஆகுது, எங்கேருந்து வந்தது,
பிரம்மாண்டத்திலிருந்து எல்லா கூட்டம் சேர்ந்தானே ஆரம்பம் பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்திலிருந்து ஆகாயம்னா இதுக்கு இதுக்கு இடையிலிருந்து ஆகாயம், ஆகாயங்கிறது இதுக்கு இருக்கிற இடையில இந்த ஆகாயங்கிற ஒரு பெரிய சூன்யம் தோன்றுச்சு. சரியா, அந்த ஆகாயத்துக்கு என்னது இல்லை, அது வாட்டுக்கு எல்லை இருக்கும் அப்படியே. அந்த ஆகாயத்தில் எவ்வளோ எல்லைன்னு சொல்ல முடியாது. இதிலிருந்து தான் வாயு மூலக்கூறுகள் உண்டாச்சு. இப்போ புரியுதா, வாயு மூலக்கூறுகள் இங்கே இருக்குமா? சரியா, வாயு மூலக்கூறு ஆகாயத்துலேருந்து என்னாச்சு, வாயு மூலக்கூறு உற்பத்தி ஆச்சு. இந்த வாயு மூலக்கூறில் இருந்து அடுத்து என்ன உற்பத்தி ஆகும், பஞ்சபூதத்தில் இது ரெண்டும் இணைஞ்சு நெருப்பு என்னாச்சு, நெருப்பு சக்தி உருவாச்சு. புரியுதா இல்லைங்கதா, இந்த நெருப்பு சக்தியிலிருந்து சரி அடுத்து என்ன ஆகும், நெருசக்தியிலிருந்து நீர் சக்தி உருவாச்சு. புரியுதா, இந்த வாயு நெருப்பு மூணு சேரும்போது என்ன ஆகும், நீர் உற்பத்தி ஆகும். புரியுதா, நீர் எப்படி உற்பத்தி ஆகும், ஆகாயம் வாயு நெருப்பு சேர்ந்து நீர் உற்பத்தி ஆகும். நீர் ஆவியாச்சுன்னா என்ன ஆகும், நீர் இல்லை இல்லை, இந்த அப்பு நீர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும், வாயு சக்தி ஆல்ரெடி உற்பத்தி ஆச்சு. நீர் வந்து நம்ம நாள் உறைஞ்சி வச்சுன்னா என்ன ஆகும், பனிக்கட்டியா மாறுமா, பனிக்கட்டியாய் நம்ம நாள் உறைஞ்சி வச்ச கல்லா மாறுமா, அப்ப என்ன நீர்லேருந்து என்ன உற்பத்தி ஆச்சு, கல் கல் உற்பத்தி ஆச்சு. புரியுதா விளங்குதா, இப்போ தத்துவம். இப்போ நிலம் எங்கே உற்பத்தி ஆச்சு, எதுலேருந்து உற்பத்தி ஆச்சு, நீர்லேருந்து நிலம் உற்பத்தி ஆச்சு. இப்போ நிலத்தில் வந்துட்டோம், பூமிக்குள்ளே வந்துட்டோம். இது ஊரா நிலம் தானே, இதுக்குள்ள கோல் பூரா நிலம் தானே, அதிலிருந்து அந்த நிலத்திலிருந்து உயிர் சக்தியான அன்னம் உற்பத்தி ஆச்சு. அன்னம்னா புரியுதா, இப்போ அன்னம்னா என்ன, சாப்பிட்ற அன்னங்கள், புல் புல் பூண்டு, தாவர வகைகள். புரியுதா, இப்போ புரிஞ்சா, இப்போ புரியுதா, ஓகே. அன்னம்ங்கிறத இப்போ புரியுதா, எப்படி உருவாச்சு உலகம்னு. அப்போ உலகத்துக்குரிய அன்னம் என்ன ஆயிடுச்சு, பூமியில் உற்பத்தி ஆயிடுச்சு. இந்த அன்னத்தை சாப்பிட்டு தான் என்ன ஒரு வயிறு, அன்னத்தை சாப்பிட்டா என்ன ஆகும், ரசமாக குழம்பாக மாறிடு. புரியுதா, அதுலேருந்து தான் ரசங்கிற குழம்பு, அதுலேருந்து ரத்தம். புரியுதா, எங்கே உற்பத்தி ஆச்சு, ரசம் குழம்பாயிருது, அப்புறம் என்ன இது ரத்தமாக பிரிஞ்சிடும். சரியா, இந்த ரத்தத்துலேருந்து தான் எலும்பு மண்டலம், உடம்பில் இருக்க எல்லா மண்டலம் உருவாகி என்ன இருக்குது, தசை மண்டலம், எலும்பு மஜ்ஜையெல்லாம் உருவாகி உடம்பு என்ன இருக்குது, உற்பத்தி ஆகுது.